நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இரண்டு வித்தியாசமான ஜாதகங்களை பார்க்க போறோம். ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகல. வாழ்க்கையில 40 வயது கடந்தும் திருமணம் ஆகாதவர்கள் வித்தியாசமானவர்கள். இருவருக்கும் சம்பந்தம் இல்லை, இருவரும் தனித்தனி அமைப்பில் உள்ளவங்க. அபயோக தசைகள்னு சொல்லப்படக்கூடிய லக்ன சுபர்களுடைய தசையாக இருந்தாலும் அவர்கள் பாபத்துவம் பெற்றிருக்கும் போது எதையும் செய்யறதில்லை. லக்ன அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்னத்திற்கு கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 அதிபதிகளாக இல்லாத வேறொரு நிலையில வரக்கூடிய, அதாவது சுக்கர அணி குரு அணி என்று பிரிக்கப்பட்ட நிலைமல்ல, எதிரணி கிரகங்கள் வரும் பொழுதும் அவர்கள் நல்லது செய்யறதில்லை. இதுல இறுதி நிலை அவர்கள் நல்லது செய்யணும்னா சுபத்துவன்றத சொல்றேன். இன்றைக்கு சந்திர காரகத்துவத்தை விளக்குவதற்காகவும் இந்த ஜாதகங்களை போடுறேன். கும்ப லக்னம், 2 கேது, 4 செவ்வாய், 5 சந்திரன் சுக்கிரன் குரு, 6 சூரியன் சனி, 7 புதன், 8 ராகு. பிறக்கும்போது குரு திசையில 4 வருடம் 8 மாதம் 29 நாட்கள் மீதமிருந்த நிலையில் இவருக்கு இப்பொழுது கேது திசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 6 வருடம் கேது சில சனிபக்தி 6 ஏப்ரல் 6 தேதி 2023 இருந்து வருகின்ற மே மாதம் 15/5/2024 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, சுக்கர தசை 2025 வரப்போகுது. இந்த சுக்கரன் மட்டுமே சுபத்துவமா இருக்கிறார். முதல்ல தசாபக்தி கணக்குகளை பார்த்துடலாம். தசாபக்தியை பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 4 வயசு வரைக்கும் குருதசை அது நன்றாகவே இருந்தது. 5ஆம் இடத்துல 2 சுவர்கள் இருப்பது அது யோகம். ஆனால் அவர்கள் அமாவாசை சந்திரனோடு இணைந்திருப்பது கடுமையான பாபத்துவம். தன்னுடைய பலனை அமாவாசை சந்திரனுக்கு, ஒளியற்ற சந்திரனுக்கு குருவும் சுக்கரனும் கொடுத்து விட்டு அங்கே அவர்கள் ஒளியை குறைத்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது சுபத்துவத்தில் ஒரு நிலையில நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இங்கே என்ன நடக்குது? லக்னாதிபதி கடுமையான பாபத்துவம், கடும் பாபத்துவம். இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இதுல என்ன ஒண்ணுன்னா கடுமையான பாவத்துவம். சுக்கரதசை 2025 தான் வரப்போகுது. சரி, என்ன பாவத்துவம்? திருமணம் ஆகல, பாவத்துவம் தான். 48 வயதுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு. என்ன மெயினான பாவத்துவம்? லக்னாதிபதி சூரியனோட சேரக்கூடாது. சனி எந்த இடத்துல, இதை வந்து திருப்பி 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 உங்க மனசுல பதிய வைக்கிறேன்றது, நீங்களா எல்லாத்தையும் ஜென்ம விரோதிகள் சேரக்கூடாது. குரு சுக்கரனாவது ஜென்ம விரோதிகள். அந்த இடத்துல குரு சுக்கர சேர்க்கைக்கு, இப்ப இந்த ஜாதகத்துல தெரியக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு சுக்கர சேர்க்கை இருப்பதற்கான இந்த அமைப்பு, குரு சுக்கரன் சேர்ந்தா தாம்பத்திய சுகமும் கிடைக்காது, புத்திர பாக்கியமும் கிடைக்காதுன்னு சொல்றேன் இல்லையா, இதை தடுப்பது சந்திரனுடைய சேர்க்கை. இவரும் வந்து சந்திரனுடைய தொழில்கள்ல, திரவ தொழில்கள்ல தான் இருக்கிறாரு. நல்லா பாத்துட்டீங்கன்னா இங்கே செவ்வாயும் சந்திரனும் சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார்கள். செவ்வாயும் சந்திரனும் சுபத்துவ அமைப்பில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் சந்திரன் இங்கே ஸ்தானபலம், தேய்பிரையாக இருந்தாலும் ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஸ்தானபலம் என்ன? ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறார். ஆக இவருக்கு இங்கே சந்திரனின் தொழில்கள், திரவ தொழில்கள் வந்து விட்டன. நல்ல அமைப்பு தான். ஆனா இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாததுக்கான காரணம் என்ன? கல்யாண அமைப்புக்கு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது நல்லது அல்ல. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் செவ்வாய் சனியின் தொடர்புகள் வந்துவிட்டன. சரி, 7ஆம் அதிபதியாகிய புதன் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் நேரடியாக சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவம். புதன் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். ஆயினும் இந்த புதன் 8 டிகிரிக்குள்ள சனியோடு சேர்ந்துட்டார். சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவம். செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற சனி கடுமையான பாவத்துவம். இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இதுல என்ன ஒண்ணு தெரியுமா?